அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வாழ்த்தியால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. அத்திமரமும் எருசலேம் கோவிலும். மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 11, இறை சொற்றொடர்கள் 11-26 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசுவின் ஆலய ஆவேசம் தரும் பாடம் என்ன? ஏ சபித்த கனிகள் தராத அத்திமரம் இயேசு காலத்து யூத மக்களே என்று நாம் அறிகிறோம். அவர்கள் வாழ்வில் கடவுள் விருப்பிய நீதி பொய்த்துவிட்டது. எத்தகைய நீதி என்பதை மார்க் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். என் இல்லம், மக்கள் நங்கள் அனைத்திற்குரிய இறைவேண்டல் வீடு என அழைக்கப்படும் என்கிற இறைவாக்கின எசாயாவின் அறைகூவலும், ஆனால் நீங்கள் இதை கல்வ குகையாக்கிவிட்டீர்கள் என்கிற இறைவாக்கின எரேமியாவின் குற்றச்சாட்டும் இங்கே கவனத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. ஆகவே இயேசுவின் வன்முறைக்கு நற்செய்தியாளர் மார்க்கு தர விரும்பும் காரணம் ஆலயத்தில் நிகழ்ந்த அநீதியான செயல்பாடுகளே. அதாவது பிற இனத்தவரும் அல்லது யூதர்கள் அசுத்தம் என கருதப்பட்ட அன்னகர் போன்றவர்களும் யூத சட்டங்களை பின்பற்றி எருசலேம் ஆலயத்தில் வழிபட விரும்பினால் அவர்கள் அனுமதிக்கப்படலாம் என்கிற மரபு இருந்ததாக எசாயா சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகையோருக்காகவே ஆலயத்தில் ஒரு முற்றம் இருந்ததாகவும் சில அறிஞர்கள் கருதுகின்றனர். இதை முன்னிட்டுதான் ஆலயம் மக்கள் நங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டல் வீடு என்கிறதை எசாயா குறிப்பிட்டுள்ளார். ஆனால் காலப்போக்கில் இந்த பிற இனத்தார் முற்றம் யூத குருக்களால் அபகரிக்கப்பட்டு அது விற்பனை கூடமாகவே மாற்றப்பட்டுவிட்டது. இதுவே யூத மக்களின் அநீத செயல். ஆலயம் கல்வர் குகையாக மாறிவிட்டது என்கிற எரேமியாவின் குற்றச்சாட்டு எளியோரின் உரிமைகளை பறித்து அவர்களுக்கு உரிய முற்றத்தை அபகரித்து பயன்படுத்தி கொண்ட அடாத செயல் பற்றிய ஒரு விமர்சனம். ஆக எசாயா, எரேமியா ஆகிய இறைவாக்கினரை தொடர்ந்து இயேசு மக்களை, குறிப்பாக ஆலயத்தை நிர்வகித்த குருக்களை கண்டிக்கிறார். அவரது வன் செயல் நீதிக்கு ஒரு சாட்சியம். அன்றைய ஒதுக்கப்பட்ட மக்கள் சார்பாக இயேசு மேற்கொண்ட ஒரு வன்முறை இது. அன்பார்ந்தவர்களே, மார்க் நற்செய்தியில்தான் எருசலேம் கோவிலை இயேசு தூய்மைப்படுத்த நிகழ்ச்சி, இயேசு அத்திமரத்தை சபிக்கும் நிகழ்வுடன் இணைத்து சொல்லப்பட்டுள்ளது. விவிலிய அறிஞர்கள் இதற்கு இறையியல் காரணத்தை முன்வைக்கின்றனர். முதல் நாள் இயேசு எருசலேமை நோக்கி செல்கின்ற போது அத்திமரத்தில் கனிகளை தேடுகிறார். கனிகள் இல்லாததால் இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்று சபிக்கிறார். பின்னர் எருசலேமில் கோவிலின் உள்ளே வாணிபம் செய்வோரை துரத்தி அடிக்கிறார். மறுநாள் அவர்கள் திரும்பி வரும்போது அந்த அத்திமரம் பட்டு போயிருப்பதை காண்கின்றனர் சீடர்கள். பேதுரு அதனை சுட்டிக்காட்டும் போது இயேசு கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிறார். இயேசு ஏன் கனி இல்லாத ஒரு அத்திமரத்தை சபிக்க வேண்டும், அதுவும் அது அத்தி பல காலம் அல்ல என்று தெரிந்திருந்தும். எனவேதான் விவிலிய அறிஞர்கள் இந்த நிகழ்வை எருசலேம் கோவில் நிகழ்வோடு இணைத்து பார்க்கின்றனர். சபிக்கப்பட்ட அத்திமரம் ஓர் அடையாளம். இயேசு இந்த அத்திமரத்தை ஓர் ஓமையாக தருகிறார். கனி இல்லாத மரம் சபிக்கப்படுவது போல நம்பிக்கை இல்லாத கோவிலும் வழிபாடும் சபிக்கப்படும், இறைவனால் ஒதுக்கப்படும் என்பதுதான் இயேசுவின் செய்தி. எனவேதான் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிறார். நமது வாழ்வை, வழிபாட்டை, ஜபத்தை ஆய்வு செய்வோம். கனிதராத வாழ்வை, இறை நம்பிக்கை இல்லாத வழிபாட்டை, வாணிக மயமான ஜபத்தை ஒதுக்கி வைப்போம்.
சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது வாழ்வு வழிபாடும் இணைந்து செல்கின்றனவா? நான் கணிதரும் மனிதனாக திகழ்கின்றேனா? ஆலயம் இறைவன் வாழும் இல்லம் என்பதை உணர்ந்து இறைவேண்டல் செய்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் கணிதருகின்ற மக்களாக திகழவும், ஆலயத்தில் உமது பிரசன்னத்தை உணர்ந்து செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.